சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். வழிபாட்டாளர்கள் மற்றும் மசூதி ஊழியர்களிடையே COVID-19 வழக்குகள் பதிவாகியதை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் தற்காலிகமாக சவுதி முழுவதும் 10 மசூதிகளை மூடியுள்ளது. ஸ்டெர்லைஸ் செய்வதற்கான முதல் காலம் 24 முதல் 48 மணி நேரம் வரை இருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைஸ் செயல்முறையை தொடர்ந்து அதிகாரிகள் உறுதி செய்த பின்னர் வழிபாட்டாளர்களுக்காக மசூதிகள் மீண்டும் திறக்கப்படும். இமாம் அல்லது மோசின்களுக்கு தொற்று ஏற்பட்டால் மாற்று இமாம் மற்றும் மோசின்களை பணியை செய்ய நியமிக்கப்படுவார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்திய தூதரகம் ஒரு ஆலோசனையை ட்வீட் செய்தது. அதில் உள்வரும் பயணிகளுக்கு COVID-19 கட்டுப்பாடுகள் இருப்பதால் இந்திய பிரஜைகள் துபாய் மற்றும் அபுதாபி வழியாக அண்டை நாடான சவுதி அரேபியா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு செல்ல முடியாது என்று கூறியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சிக்கி தவிக்கும் அனைத்து பயணிகளும் இந்தியாவுக்கு திரும்புவதை கருத்தில் கொண்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் நாடுகளில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னரே மேலதிக பயண திட்டங்களை செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று ஆலோசனை தெரிவித்துள்ளது. சவுதி மற்றும் குவைத் செல்ல விரும்பும் பல இந்திய பிரஜைகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சிக்கி தவித்திருப்பது எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உள்வரும் பயணிகளுக்கு கோவிட் தொடர்பான கட்டுப்பாடுகள் காரணமாக தற்போது இந்திய நாட்டினருக்கு துபாய் மற்றும் அபுதாபி வழியாக சவுதி மற்றும் குவைத்துக்கு செல்ல முடியாது என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு அவசர தேவைகளையும் பூர்த்தி செய்ய போதுமான தனிப்பட்ட ஏற்பாடுகள் மற்றும் நிதிகளை எடுத்து செல்லவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்று மேலும் கூறியது. பிப்ரவரி 7 முதல் குவைத் அல்லாதவர்களுக்கு அந்நாடு தடை விதித்துள்ளதால் குவைத் செல்லும் வழியில் ஏராளமான இந்தியர்கள் தற்போது துபாயில் சிக்கி தவிக்கின்றனர். உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தலால் அல் ஷால்ஹூப் காருக்குள் மாஸ்க் அணிவதற்கான கட்டுப்பாடுகளை விளக்கினார். ஒரு நபர் காரில் தனியாக இருந்தால் அவர் முகமூடி அணிய தேவையில்லை என்று குறிப்பிட்டார். பயணிகள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் வாகனத்திற்குள் மாஸ்க் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு புள்ளிகளில் நிற்கும் போது அல்லது தெருவில் பாதுகாப்பு பணியாளருடன் உரையாடலின் போது அவர் நிறுத்தப்பட்டால் மாஸ்க் அணிய வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். சவுதியில் பொது இடங்களில் மாஸ்க் அணியாததற்கு 1000 சவுதிரியால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மூக்குக்கு கீழே முகமூடியை கழற்றுவதும் மீறலுக்கு காரணமாகிறது. பொது இடங்களில் குடிக்க அல்லது சாப்பிட உங்கள் முகமூடியை கழற்ற அனுமதிக்கப்படவில்லை. உணவகங்களில் சாப்பிடும் போது உங்கள் முகமூடியை கழற்றலாம். எல்லா குழந்தைகளும் பெரியவர்களைப் போலவே ஃபேஸ் மாஸ்க் அணிய வேண்டும். முகமூடி இல்லாமல் பொது இடங்களுக்கு அழைத்து செல்வது பாதுகாப்பானது அல்ல. இருப்பினும் குழந்தைகள் மீறலுக்கு அரசாங்கம் அபராதம் விதிக்கவில்லை. சவுதியில் சிறந்த இணைய வழங்குநர்கள் மற்றும் அவர்களுக்கு இடையேயான ஒப்பீடு அதிகாரப்பூர்வ சேனல்களில் வெளியிடப்படுகிறது. இந்த ஒப்பீடு 2020 அடிப்படையாக கொண்டது. அங்கு மக்கள் வேலை செய்வதாலும் வீட்டிலிருந்து படிப்பதாலும் இன்டர்நெட்டை அதிகம் நம்பியுள்ளனர். ஆச்சரியப்படும் விதமாக பிக்சட் இன்டர்நெட் சேவையில் STC 4வது இடத்தில் உள்ளது. சராசரி டவுன்லோட் வேகத்தில் ஜெயின் முன்னணியில் உள்ளது. மொபைல் இன்டர்நெட் சராசரி பதிவிறக்க வேகம் 106.19 MBPS உடன் STC முன்னிலை வகிக்கிறது. அதைத் தொடர்ந்து ஜெயின், பின்னர் மொபைலே உள்ளது. பிப்ரவரி 23, 2021 அன்று தமாமிலிருந்து சென்னைக்கு சவுதி ஏர்லைன்ஸ் சார்ட்டர் பிளைட் தாதாபாய் டிராவல்ஸால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28, 2021 அன்று ரியாதிலிருந்து சென்னைக்கு சவுதி ஏர்லைன்ஸ் சார்ட்டர் பிளைட் கல்ஃப் வாயேஜர் டிராவல் அண்ட் டூரிசமால் இயக்கப்பட உள்ளது. இது குறித்து மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். அல்கோபார் நகராட்சி கார்னிஷ் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான யோசனையை கூறியுள்ளது. இது ஒரு சர்க்கிள் சைனுடன் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பான தூரத்தை உள்ளடக்கியது. கொரோனா வைரசின் தொடர்ச்சியான தொற்று நோயிலிருந்து தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மக்கள் அவற்றை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறார்கள். சவுதியின் தபுக் பிராந்தியத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் ஏஜென்சிகள் அதன் அனைத்து ஊழியர்களும் உள் மற்றும் வெளி தலைமையகங்களுக்கு நுழைய தவக்கல்னா விண்ணப்பத்தை செயல்படுத்துவதை குறிப்பிடுகின்றன.